ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆண்ட்ராய்டு மான்ஸ்டர். என் பேர் மணி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கையிலேயே வந்து ஸ்டெபிலைசேஷனாக ஒரு வீடியோ எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆங்கிள் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு. அதில் வந்து ஆங்கிள் இம்பார்ட்டன்ட் மாதிரி பேசியிருக்கோம். அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நம்ம ரெடி பண்ணி பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கையில் தான் எடுத்திருக்கோம். அந்த கையில் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய சேக்னஸ் இருக்கும். அந்த சேக்னஸோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மூஞ்சி சுவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ பார்க்க கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா, நீங்கள் வந்து எப்படி ஒரு கிம்பிள் இல்லாமல் எந்த ஒரு வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கான எக்யூப்மெண்ட் இல்லாமல் கையிலே வந்து ஸ்டெபிலைசேஷன் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஆங்கிளில் வந்து என்னென்ன ஆங்கிள் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அந்த ஆங்கிளில் வந்து நிறைய மூமெண்ட் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். சரிங்களா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்து ட்ரைபேடில் வச்சு எடுத்துருக்கோம். இந்த ஷார்ட்டை மூமெண்ட் ட்ரைபேடில் ஸ்டெபிலைசேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது இப்படிங்கும் போது இந்த ஷார்ட் உங்களுக்கு ஓகேவாக வந்துடும். இதுவே நீங்கள் ஒரு பேனிங் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு அப் அண்ட் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு மூவிங் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே வந்து நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டெபிலைசேஷனாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஹியூமனாலுமே ஒரு 1 செகண்ட் அப்படிங்கிறது வந்து கையில் பிடிக்க முடியாது. ஒரு ஸ்டெபிலைசேஷன் எந்த ஒரு ஹியூமனாலும் இருக்க முடியாது. நம்ம அதை வந்து கொஞ்சம் நெவர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சாம்பிள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சாம்பிளை பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒவ்வொரு ஃபுட்டேஜ் எப்படி எடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, got some nice long hair and you know that she's a bad chick. All the boys stare, can't help it, it's a habit. Clothes that she wears, short skirt and a jacket. I just wanna get her all alone on a mattress. I just wanna have it, I just gotta have it. Rumors all around say her body is fantastic. All knows, yeah, they say that she's a latchet. Yeah, the whispers all around say she has a reputation. Don't believe it till I see it, so I want a demonstration. And I've always learned it better with a hands-on education. So I need a private session if you get what I am saying. And they say that she's not easy, no she. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் ஷார்ட் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து சைக்கிளில் மூவிங் சைக்கிளை ஃப்ரண்ட்டில் வரும், நம்ம டயர்லேருந்து பேக்கில் போகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஒரு டிரான்சிஷன் இந்த ஃபுட்டேஜை வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஒவ்வொரு வீடியோவாக அதாவது மூவிங் ஃப்ரண்ட் மூவிங் ஒரு ஷார்ட்டை எடுத்துகிட்டு பேக் மூவிங் ஒரு ஷார்ட்டை ரெண்டு ஷார்ட்டை எடுத்து நம்ம வந்து அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. ரெண்டாவது நம்ம என்ன ஷார்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனிங் ஷார்ட் எடுத்துருப்போம். அதாவது வந்து ஒரு ஏ பாயிண்ட்லேருந்து நம்ம பி பாயிண்ட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம காட்டியிருப்போம். இதை வந்து நம்ம பேனிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ஃபுட்டேஜில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நான் வந்து ட்ரைபேட் ஒரு பேசிக்கான ட்ரைபேட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து மொபைல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதாவது நம்மளுடைய மாடல் வர ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஒரு நல்ல பேனிங் காட்டியிருப்போம். அது உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு சேக்னஸ் இருக்காது, கொஞ்சம் கிரிப்புக்காக நம்ம வந்து ட்ரைபேட் கொடுத்துருக்கோம். அது ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு வந்து நெவர் பண்ணாது, இருக்க ஜாஸ்தி தான் ஷேக் ஆகும். கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து ட்ரைபேட் யூஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கோம். அந்த ஃபுட்டேஜ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், வீடியோக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேர்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ரிவ்யூ தான் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ தான் உங்கள் லைஃப் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வியூ. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஆஃப் த ஹாலிவுட் மூவிலாம் வந்து இதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஒரு ஆளை நீங்கள் வந்து ரிவீல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி செகண்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோடைய பெர்ஸ்பெக்டிவ் கண்டினியூட்டி அப்படியே உங்களுக்கு மாறாமல் கிடைக்கும். ஓகேங்களா, இதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இங்கே செடியில் இருந்து நம்மளுடைய மாடலை காட்டுற மாதிரி ஒரு ரிவீல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது செடியிலிருந்து நம்ம மாடலுக்கு தான் ரிவீல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோக்கு நல்ல வேல்யூ இருக்குது. நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த பேனிங்களே வந்து நீங்கள் வந்து பேன்லேயே நிறைய ஆங்கிள் நீங்கள் பண்ணலாம். ஆங்கிள் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து மேலே ஐ பட்டன் கொடுக்க செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா, அதாவது பேனிங்கில் வந்து நீங்கள் கீழே அதாவது கிரவுண்ட்லேருந்து அப்படியே மேலே லிஃப்ட் பண்ணிட்டு போனீங்க, ஒரு ஏனி ஷேப்பில் போனீங்க அப்படின்னா வந்து லேண்ட் டு ஸ்கை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபுட்டேஜ் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாடல் வந்துருக்காங்க, நம்ம ரோட்லேருந்து மேலே அப்படியே அப் பண்ணுறோம், அவங்க ஃபேஸுக்கிட்டு போய் நம்ம ஸ்கையை காட்டுறோம். இதுதான் நம்ம இந்த மூமெண்ட்டில் எடுக்கக்கூடிய ஷார்ட். ஓகேங்களா, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்
அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரைபாட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பட்ஜெட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைபாடுக்காக கொஞ்சம் மணி கொடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபேக் ட்ரோன் ஷாட்டை நிறைய எடுக்கலாம். ஓகேங்களா, நம்மகிட்ட இருக்கிறதுல பேசிக் ட்ரைபாடு கிடையாது, பேசிக்லேயே ரொம்ப பேசிக்கான ட்ரைபாடு. ஓகேங்களா, இந்த ட்ரைபாடை வந்து நான் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். அதாவது நம்ம வந்து ஃபேக் ட்ரோன் ஷாட்டை ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ட்ரைபாடில் மொபைலில் ஹோல்ட் பண்ணிட்டு நான் வந்து ட்ரைபாடை லென்த்தி ஸ்டிக்காக மாதிரி மடக்கிட்டு பிடிச்சி, அதாவது மாடலுக்கு தலைக்கு மேலே நம்ம வச்சு யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாடல், அந்த மொபைலை நம்ம அப்படி வெறிச்சு எடுத்திருப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆங்கிலேருந்து எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த ஃபுட்டேஜ் பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து கிம்பிள் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரைபாடை வச்சு நீங்கள் நிறையா வந்து ஃபேக் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்ல ஃபேக் ட்ரோன் ஷாட்ஸ் நிறையா எடுக்கலாம். நம்ம ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்காக எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த ஃபுட்டேஜில் பார்க்குற மாதிரி நம்ம எடுத்துருப்போம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா, ஓகே எஸ், ஃபைனலாக நம்ம இந்த வீடியோ ஒரு கண்டு கொண்டோம். பார்த்துக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் சாம்பிள் பீஸ் பார்த்துருப்பீங்க, அது ஒவ்வொரு ஃபுட்டேஜும் நான் வந்து எப்படி தான் எடுத்தோம் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் யூனிக்கான வீடியோஸும் உங்களால் எடுக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு கிம்பிளும் எந்த ஒரு வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கான எக்யூப்மெண்ட்டும் நான் யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல்லி கையில் எடுத்துருப்பேன். ஒரே ஒரு கிரிப்புக்காக ஒரு பேசிக் ட்ரைபாட் என்கிட்ட இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, உங்கள்கிட்ட நல்ல ஒரு பட்ஜெட், அதாவது ஒரு 1000 ஒரு நியர்பி 2000 மேலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரைபாட் எடுத்தீங்க வாங்கினீங்க, கொஞ்சம் நல்ல லென்த்தி ஸ்டிக்காக வாங்கினீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஃபேக் ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கலாம். ஓகேங்களா, நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பாக காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து லைக் டிஸ்லைக்கில் கமெண்ட் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.